கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தப்புவிக்கும் தேவன், திருப்பாடல்கள் 50:15. துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். கடந்த நாட்களில் கொரோனா என்ற வைரஸால் அநேகம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிகிறோம். ஆனாலும் கடவுள் இன்னொடி வரை நம்மை ஜீவனோடு வைத்திருப்பது அவருடைய பெரிதான கிருபையே. அதோடு கூட அவர் நம்மை கொண்டு நிறைவேற்றக்கூடிய நோக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தில் ஆபிரகாம் இறைவனோடு ஒரு நண்பன் போல் உறவாடினார். ஆனால் இன்று நாமோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனிதரின் முகத்தை தேடியே ஓடுகிறோம். நமக்கு ஏதாவது கடன் பிரச்சனை, வியாதி வந்தால் யாராவது சுகம் தர மாட்டார்களா என்று மருத்துவரையும் பல்வேறு நபர்களையும் தேடி ஓடுகிறோம், இறைவனை தேடுவதில்லை. இஸ்ரேல் மக்களை 40 ஆண்டுகள் வழிநடத்தின தேவன், செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கிய தேவன் இன்று நம்மையும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். பெற்ற தாயும் தந்தையும் கூட பிள்ளைகளை மறக்கலாம், நேசிக்கும் உறவினரும் நம்மை பகைக்கலாம். ஆனால் நம்மை மறவாத தேவன் உண்டு. கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல செட்டைகளின் நிழலில் நம்மை பாதுகாக்கிறார். உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாய் இருந்தாலும் சரி, உங்கள் துன்ப வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை காத்திடுவார். தாயின் கருவில் உருவாகும் முன்பே உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் இறைவனையே முன்வைத்து செயல்படுங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன்.